அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாவட்ட திட்ட அலுவலர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போஷன் மா மற்றும் போஷன் பக்வாடா ஆகிய நிகழ்வுகளின் போது ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம குரூப்பில் போட்டுட்ருக்கோம். அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த புகைப்படத்தினுடைய கீழே எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டது, எந்த நாள் நேரம் அப்படிங்கிற எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம வந்து நம்மளுடைய ஃபோனில் எல்லா பணியர்களுமே அதை இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கணும். அதன் மூலியமாக தான் நம்ம இனிமேல் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஃபோட்டோ தான் நம்மளுடைய குரூப்பில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? இதுதான் நமக்கு இந்த வீடியோ. எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இதில் நம்ம ஷார்ட்டாக அதில் பார்க்கலாம். இது அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் தான். இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். இது நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் போங்க. ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு கூகுள் லொக்கேஷன் கேமரா அப்படின்னு டைப் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் உங்களுடைய குரூப்பில் நான் போடுறேன். நீங்கள் அதில் டைரெக்டாக நீங்கள் டச் பண்ணாலே போதும், அந்த அப்ளிகேஷனில் கொண்டு போய் நிற்கும். நீங்கள் அதை இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்ச் பாக்ஸ் மூலமா பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்குமே நான் குரூப்பில் அனுப்புகிறேன், அந்த லிங்க் அனுப்புகிறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துலேயே வந்துடும். இது தான் நான் வந்து நிறையா இருக்குது. இந்த ஜிபிஎஸ் மூலியமாக கேமரா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. நாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் இன்ஸ்டலேஷன் ஏற்கனவே பண்ணி பார்த்தேன், இது நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இதை நான் இன்ஸ்டல் பண்ணுறேன். இன்ஸ்டலேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். மற்றவங்களெல்லாம் இதில் போக முடியல அப்படின்னா லிங்க்லேயே இதை நீங்கள் வந்து டேரெக்டாக போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்டலேஷன் இப்போ ஆகிட்டு எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஃபோனில் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் சார் வந்து கேட்கும் போதெல்லாம் லொக்கேஷன் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் எதுக்காகனா இது டூப்ளிகேஷன் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம சார் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதான் ஸ்டெப்ஸ் வரும். எல்லாருமே நமக்கு எல்லோருடைய ஃபோன்லையும் இப்படி தான் வரும். அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அதனால் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. வந்த உடனே இதான் ஃபஸ்ட்டு பேஜ் வரும். அதாவது எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டில் இங்கிலீஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷை நாங்கள் டச் பண்ண உடனே இங்கே நான் சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம கேட்க போகிறது நிறையா அலோவ் பண்ணக்காக கேட்கும். ஏன்னா எல்லாமே நம்மள்கிட்ட இருக்க செட்டிங்ஸில் வந்து நமக்கு நிறையா பர்மிஷன்ஸ் கேட்கும். அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கேட்குற அந்த பாப்பப் இந்த பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோவை வந்து நான் அலோவ் பண்ணுவா அப்படின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம அலோவ் தான் கொடுக்கணும். இதுக்கும் அலோவ் தான் கொடுத்தோம். அடுத்து செகண்டாக வந்த கேள்விக்கும் நம்ம அலோவ் தான் கொடுக்கணும். மூணாவதாக கேட்குது பார்த்திங்களா, இதுக்கும் அலோவ் ஒன்லி வைல் யூஸிங், அதுவும் நம்ம கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்டேஷன் ஏதாவது வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஓகே அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஓகே அதையும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா உடனே வந்து விண்டோ வந்துடும். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோனில் எல்லாரோடவும் நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊர் வந்துடும். இதில் பாருங்கள், நீங்களே உங்களுக்கு தெரியும் என்ன தேதி எந்த தேதியில் எடுக்கப்பட்டிருக்கோம், அதே மாதிரி எந்த அட்ரஸ்ஸு என்ன ஊர் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும், சரிங்களா? இப்படி தான் எல்லாருக்குமே காட்டும். இது மூலிமா தான் சார் வந்து போட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம், சரிங்களா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கூகுள் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்படி இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட பண்ணலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பாதி இடத்துல இதுவே அடைச்சிக்குது. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுடலாம். என்ன அப்படின்னா, இந்த மூணாவது இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, எது இதோ இதோ இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே இதோ இந்த மேப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேப் அது எங்கே இருக்குது அப்படின்னா அதையும் காட்டுறேன். இதோ பாருங்க, கலரில் மாற்றணும். இதோ இருக்குது பார்த்தீங்களா. அதை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து விட்டுடலாம். அட்ரஸ் இருக்கட்டும், லேட்டிடியூட் லாங்கிடியூடு இருக்கணும், டேட்டு அண்ட் டைம், இது மூணுமே இருக்கட்டும். மேப் மட்டும் வேண்டாம், ஏன்னா இடத்த ரொம்ப அடைச்சிக்குது. அதனால் ஃபோட்டோவில் வந்து கிளியராக இருக்காது, எத்தனை பேர் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த மேப் மட்டும் நம்ம எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த இடத்துல பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. எந்த இடத்துல இருந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல தான் இருந்தது முன்னாடி.
சரிங்களா. இந்த இடத்துல இருந்துச்சு அந்த மேப்பு, இப்போ அது போயிடுச்சு. அதுக்கு பதிலாக என்ன ஊர், எந்த டேட்டு, லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது, இது மட்டும் நமக்கு போதும். அட்ரஸ் கூட இருக்குது, அதனால் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் என்ன சென்ட்ரலேருந்து எடுக்கிறீங்க, இல்லை எந்த ஏரியாலேருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அதில் நல்லா கண்டிப்பாகவே காட்டும். ஸோ அதனால் இது மூலியமாக ஃபோட்டோ எடுப்போம். அதனால் எல்லாருக்குமே வந்து டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஃபோட்டோ மற்றவங்க மறுபடியும் போட்டாங்கன்னா அது தப்பாகிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக செலக்டிவாக நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் ஃபோன்லையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். இல்லை டவுட் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், சரிங்களாம்மா. ஓகே, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பார்த்தீங்களா, நம்ம சாதாரணமாக எல்லா ஃபோன்லேயும் கேமரா இருக்கும்.